நாம் தமிழர் கட்சியில இருந்தவர்கள் இனிமேல் பயணிக்க முடியாது என்கிற நிலை எடுத்த பிறகு அவர்கள் தொடர்ச்சியாக இயங்குவதற்கான ஒரு இயங்கு தளத்தை நாம் இப்ப உருவாக்கும். அதுதான் இந்த வேலை. ஐயா சொன்ன மாதிரி வெளியே கட்சி விட்டு வெளியே வர்றவன் அடுத்த ஒரு கட்சி, ஒரு பாரதிய ஜனதா விட்டு, ஒரு அதிமுக விட்டு, ஒரு திமுக விட்டு போகிற நிலை இல்லாம ஒரு தமிழ் தேசிய சிந்தனையோடு வருகிறவன் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய சிந்தனையோடு செயல்படுவதற்கான ஒரு களத்தை நாம் உருவாக்கணும். அந்த உருவாக்குகிற முயற்சி தான் இந்த வேலை. இதை குறிப்பிட்டு சொன்னாங்க, இது யாருடைய கட்சி, இது யார் தலைவர். சீமான் அவர்கள் கூட பேட்டி கொடுக்கிற போது, தன் வெளியேற்றப்பட்ட போது அவர் பேட்டி கொடுக்கிற போது சொன்னார், அவங்க எல்லாம் சீடர்களாக இருந்தவர்கள் லீடர்கள் ஆயிட்டாங்கன்னு சொன்னார். ஆனால் நாம் இப்பொழுதும் உறுதியாக சொல்லுகிறோம், நமக்கு ஒரே லீடர் தான். சீடர்களாக இருந்த நாம் கேடர்களாக மாறிட்டோம். சீடர்களாக உட்கார்ந்து கற்றுக்கொள்வதற்கு குருவிட்டு ஏதாவது கொஞ்சமாவது தெரிந்திருக்க வேண்டும் இல்லையா? எனவே இனி நாம் சீடர்களாக இருக்க முடியாது என்கிற நிலையில் உழைக்கிற வேலை செய்கிற இந்த தத்துவத்தை நாம் தூக்கி சுமந்திருக்கிற இந்த புலிக்கொடியை இன்னும் வேகமாக முன்னுயர்த்துகிற கேடர்களாக நாம் மாறி இருக்கிறோம். போராளிகளாக களத்திலே களப்பணி செய்வது நம்முடைய தேவை எப்படி இருக்குதுங்கிறத பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒண்ணு இல்ல, இந்த முத்தையா முரளிதரன் ஒரு பந்து வீச்சார், அவருடைய பிரச்சனை ரெண்டு நாள் ஓடுது. இலங்கை அணிக்காக பந்து வீசிய ஒரு அயோக்கியம், அவன் பந்து வீசியவனாக இருந்தால் நமக்கு பிரச்சனையே இல்லை, அவன் குண்டு வீசியவனோடு நிற்கிறவன். அவன் தொடர்ச்சியாக தமிழின அழிப்பை, 2 லட்சம் மக்கள் செத்து போனாங்க, 30,000 குழந்தைகள் ரத்த ஆற்றலை மிதந்தான், 2009 2008 2009. அந்த இனப்படுகொலையை நியாயப்படுத்தி பேசுகிற ஒரு அரசியல் அயோக்கியம் இந்த முத்தையா முரளிதரன். அந்த முத்தையா முரளிதரனுடைய பிம்பத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஒரு நடிகரை வைத்து மக்கள் மத்தியில பெரியவன் போல காட்டுறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதான் அவங்க எடுக்கிற படம், அந்த 800 படம். அதை எதிர்த்து சண்டை போடணும். யார் சண்டை போடுவது? முதல் குரல் எங்கிருந்து வந்திருக்க வேண்டும்? கும்பகோணத்தில இருந்து ஒரு குரல் வந்திருக்கிறது, ட்விட்டர்லயோ பேஸ்புக்லயோ வந்திருக்கிறது, கும்பகோணத்தில இருந்து ஒரு குரல். அண்ணன் பேசுகிற வரை நாங்கள் எதுவும் பேச மாட்டோம், தலைமைக்காக காத்து. தலைமைக்காக காத்திருப்பதிலே தவறில்லை, தலைமை தக்க நேரத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. செத்த பிறகு பாம்பை போய் அடிக்கும், பாம்பு படம் எடுத்து ஆடுகிற போது எவன் ஒருவன் அடிக்க தயாராகி வருகிறானோ அவனே சுத்த வீரன் என்பதை வரலாறு பதிவு செய்யும். எனவே நாம் தான் இதை செய்திருக்கணும். திமுக செய்வான், அதிமுக செய்வான், பிஜேபி செய்வான், காங்கிரஸ் செய்வான் எதிர்பார்க்க முடியாது, செய்ய மாட்டான். ஒரு கட்சிக்குள்ளேயே பல்வேறு சிக்கல்கள் இப்ப வரும்போது ஐயா நல்லதுறைவர்கள் தெளிவாக சொல்லிட்டு வந்தான். நேற்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் முத்தரசன் அவர்கள் இந்த போராட்டம் எடுக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை, தேவையற்ற போராட்டம் கிடையாது. அதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒருவரான வீரபாண்டியன் அவர்கள் இன்றைக்கு பேட்டி கொடுக்கிறார், முத்தையா முரளிதரன் இங்க கொண்டு வரவே கூடாது, விஜய் சேதுபதி சிந்திக்கணும், பேசாம அமைதியா இருக்கணுங்கிற அந்த முழக்கத்தை அவங்க வைக்கிறார். பல கட்சிகள் இப்படி சிக்கல் இருக்கும். ஆனால் தமிழ் தேசியத்தை சுமக்கிற நாம், தமிழ் தேசியம் தான் நம்முடைய பாதை என்று சொல்லுகிற நாம் அல்லவா பேசியிருக்கணும், பேசல. அதன் பிறகு ஒரு அறிக்கை வந்திருக்கிறது, அதன் பிறகு அண்ணனுக்கு பயந்து விஜய் சேதுபதி பின்வாங்கி விட்டார் என்று ஒரு இன்றைக்கு பதிவுகளும் வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு இருக்கிற அச்சம் எல்லாம் என்னவென்றால், உண்மையிலேயே பின்வாங்கலாம் என்று அந்த மனிதன் முடிவெடுத்திருந்தாலும் இவர்கள் படுத்துகிற பாட்டிலே இவர்களுக்கு அஞ்சு பின்வாங்கியதாக சொல்லிவிடுவார்கள், எனவே அந்த படத்தில் நடிப்பது என்கிற முடிவை தான் எடுத்துவிடக்கூடாது. அப்படியான சூழல்கள், அப்படியான முறைகள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் சரியா சொல்லணும்னா, 2009 இருந்து இன்னைக்கு யார் யாரோடெல்லாம் நீங்கள் எல்லாரும் முரண்பட்டு வந்திருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் உருதாய் வயிற்று பிள்ளைகளாக நாங்கள் பயணித்த நாட்கள் தான் அதிகம். இன்றும் நாளையும் நாம் அவர்களை அப்படித்தான் நினைக்கிறோம். அதே மாதிரியான அண்ணன் தம்பி உறவு என்பது இருந்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அரசியலிலே இந்த வஞ்சகம் என்பது என்றைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. உழைக்கிறவனை தூக்கி வீசுகிறவர்கள் ரொம்ப காலம் உட்கார்ந்து கொண்டே இருக்க முடியாது, உட்கார்ந்தால் அமைப்பு இருக்காது, அது இனி வருகிற காலம் காட்டும். நீங்க இங்க இன்றைக்கு பிரிந்து நிற்கிறோம், அமைப்பிலிருந்து வெளியேறி இருக்கிறீர்கள், அது கூட அந்த குளத்துல உறுப்பினர் படிவங்கள் எல்லாம் விட்டது, அது கூட நான் வேண்டான்னு சொல்லி அவர்கள் கேட்டார், வேண்டாம் நம்ம அதை செய்ய வேண்டாம் ஐயா. ஆனாலும் கூட அவர் சொன்னார், உணர்வு எழுச்சிதான், எங்களுக்கு இருக்கிற வருத்தம் தான் அது, எங்களுடைய கோபம் தான் அது, அதிலே கூட தேசிய தலைவர் படம் இருப்பதை நாங்கள் ஒரு நாளும் விட மாட்டோம், அதை எங்கள் நாங்கள் எப்பவுமே எங்களுடைய சட்டப்பையிலே தான் வைத்திருக்கிறோம், எங்கள் இதயத்திற்கு அருகிலே தான் வைத்திருக்கிறோம். இது உறுப்பினர் படிவத்தை மட்டும் நாங்கள் விடுற ஒரு அடையாள போராட்டத்தோடு அதை செய்து முடிச்சிருக்கிறீங்க. நீங்க நீங்கள் யாரை இந்த மண்ண பெரிய சிறப்பு நீங்கள் யாரை எதிர்த்து வெளியே நின்றீர்களோ அவர்களால் கும்பகோணத்துக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் பல நாடுகளிலே இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கும் பிரச்சனையானவர்களை தனியாக நின்று களத்திலே எதிர்த்தவர்கள் நீங்கள் என்கிற பெருமை உங்களுக்கு இருக்கு. ஒரு செய்தி உறுதியாக தெரிந்தது, அன்றைக்கு குடமுழுக்கு அன்றைக்கு அவர் பார்த்த போதும் நான் சொன்னேன்,
எந்த இயக்கத்திலே போய் நின்றாலும் தான் இருக பற்றி இருந்து தமிழ் தேசியம் என்கிற அந்த சிந்தனையை அவர்கள் விடமாட்டார்கள் என்பது உறுதியாக தெரியும். குமார் அவர்களா அமைப்பு விட்டு வெளியே போனார். அமைப்பு அவர் வெளியே போய் 6 மாசம் கழிச்சு அவரை நீக்கினார்கள். அமைப்பு அதெல்லாம் நடந்தது. ஆனால் எந்த அமைப்புக்கும் போகல. இதே அமைப்பு தான், இதே சிந்தனை தான், இதே லட்சியம் தான் நின்றாங்க. ஆனாலும் அவர்கள் எல்லாம் என்னை பார்த்து சொன்னது, தயவுசெய்து எங்காச்சும் போய் ஏதாச்சும் பண்ணிட்டு போ, குடும்பத்தையாவது பாரு, மறுபடியும் இதற்குள்ள போய் நாம் நிக்க வேண்டாம், இதற்குள்ளே போய் நிற்க வேண்டும் என்கிற சிந்தனை ஏன் வருதுன்னா, விட்டுட்டு போக முடியாது, இத்தனை வேலை செஞ்சாச்சு விட்டுட்டு போக முடியாது, நம்பிக்கையோடு எடுத்துட்டு போவோம், தமிழ் தேசியம் என்கிற அந்த கருத்தியல் கட்டாயம் இல்லை. அதற்கான காலம் இன்றைக்கு கணிந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு அரசியல் நடவடிக்கை அப்படித்தான் இருக்கு. நான் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், வெளிப்படையாக நம்பிக்கையாக, எப்படி ஒரு ஒரு பாரதிய ஜனதாவை சேர்ந்தவன் தன்னை இந்துத்துவவாதி என்று சொல்லிக் கொள்கிறானோ, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் தன்னை கம்யூனிஸ்ட்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ, அதை போல வெளிப்படையாக நம்பிக்கையோடு நாங்கள் தமிழ் தேசியர்கள் என்று சொல்லி நாம் சட்டையை தூக்கிவிட்டு நடந்து போகிற காலம் ஒன்று பிறந்திருக்கிறது. நாம் அந்த காலம் இப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் இந்த தத்துவத்தை சுமக்கிறோம். எனவே நமக்கு முன்னாடி ஏராளமான பேர் மறைமலையடிகளிலிருந்து திருவிக்காலிருந்து இப்ப வந்த ஐயா, இந்த நம்ம காலகட்டத்தில் மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிற ஐயா பே மணியரசன் அவர்கள், ஐயா பழநெடுமாறன் அவர்கள் வரைக்கும் ஏராளமான பேர் தூக்கி சுமந்த அந்த சிந்தனையை இன்றைக்கு நமது கரங்களிலே வந்திருக்கிறது. நம்பிக்கையோடு எடுத்துட்டு போவோம். நாம் தமிழர் கட்சியோடு பகை சக்தியாக நாம் நிற்க போவதில்லை. அது யார் என்ன சொன்னாலும் அதை நாம் நிற்க போவதில்லை. இன்றைக்கும் அண்ணன் சீமானை சுத்தி நிற்கிற ஒரு கும்பல் நம்மை நாம் தமிழர் கட்சியினுடைய பகை சக்தியாக காட்டுவதற்குத்தான் பார்க்கிறது. ஆனா நான் உங்களுக்கு சொல்லிட்டுங்களா, இன்னைக்கு நம்ம கூட கூட்டம் எவ்வளவு பெரிய வெற்றி தெரியுங்களா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளா உழைத்தவனை பார்த்து வேட்பாளராக போடுங்கள் என்று கேட்டோம். இப்பொழுது உழைத்தவன் ஓடி விடுவானோ என்கிற அச்சத்திலே கூப்பிட்டு பேசுகிறார்கள் இல்லையா, வேட்பாளராக போடுகிறோம், போய்விடாதே என்று சொல்கிறார்கள் இல்லையா, நாம் வென்று கொண்டிருக்கிறோம். குறைந்தபட்சம் ஒரு உட்கட்சி ஜனநாயகம், அந்த கட்சிக்குள்ள இருந்து கை கட்டி கால் தொட்டு நிற்கிற அந்த நிலை தாண்டி கட்சியினுடைய தலைமைக்கு ஒரு விமர்சன பூர்வமான கருத்தை சொல்வதற்கான தைரியமும் இன்றைக்கு கட்சிக்கு வருதுன்னா அதுக்கு நாம தான் காரணம். எனவே நாம் அமைப்பாக திரழுவதற்கு முன்பே நாம் வென்றிருக்கிறோம். நாம் கேட்ட கோரிக்கைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது இன்னும் நடக்கும், நிறைய நடக்கும், பார்த்துட்டு இருக்கு. அதே மாதிரி எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் கட்டாயம் மறக்காமல் 3 மாதங்களுக்கு ஒரு முறை நமக்கு உறுப்பினர்களை உறவுகளை தொடர்ச்சியாக அனுப்பி கொண்டுதான் இருப்பார். ஏற்கனவே அவர் அனுப்பியிருக்கிற உறவுகளை தமிழ்நாடு முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சந்திக்கிற பயணத்தை தான் நம்ம உண்மையிலே செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா மாவட்டங்களையும் இப்ப பார்த்தா சொல்லக்கூடாது, சங்கடம் தான், ஆனாலும் சொல்லுகிறேன், கட்சிக்குள்ளே இருக்கிறவர்களோட வெளியே இருக்கிறவருடைய எண்ணிக்கை அதிகமாக அவர் வேற எந்த இயக்கத்துக்கும் போகாமல் வெளியே நின்று கொண்டுதான் இருக்கிறார்கள். வேறு வேறு சிறு சிறு இயக்கங்களாக மாறி நிற்கிறார்கள். எல்லாரும் இப்பொழுது இணைவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்ப ஒரே ஒரு சக்தியாக இணைஞ்சு ஒரு ஒற்றை தலைமை என்கிறது ஏன் கட்சி வெளியே போ என்று சொல்லுகிற நிலை இனி ஒருபோதும் இல்லை என்கிற நிலையை உருவாக்கும். நானும் இங்க இருக்கிற நாம் எல்லாரும் ஒரு காலத்துல நம்ம காலம் முடிஞ்சு போகணும், மரணிச்சிடும். எல்லாரும் மரணிச்ச பிறகும் நாம் தொடங்குகிற இந்த அமைப்பு நடைபெற்று நிற்கிற மாதிரியான ஒரு அமைப்பு விதிகளோடு சேர்ந்து இந்த அமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சி தான் இந்த பயணம். அதனால அந்த பயணத்திலே நாம் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு நிக்கணும்.